அவர்ட்ட சொல்லிருக்கேன் டிஏஜிங் அப்படின்றது டெக்னாலஜியா யூஸ் பண்ணுவாங்க. ஐ திங்க் ஹீ இஸ் காட் தட் இன் ஹிஸ் ஜீன்ஸ். டிஏஜிங் அப்படி வந்து யங் ஆகிட்டே இருக்காரு. அண்ட் வெரி நைஸ் ஹியூமன் பீயிங் சார். நிறைய பேர் சொன்ன மாதிரி இந்த படத்தை வந்து நடிச்சு கொடுக்கறது மட்டும் இல்லாமல் அதை கொண்டு போய் எல்லாருக்கிட்டையும் சேர்க்கறதுல ஐ திங்க் இஸ் புட்டிங் ஹிஸ் ஃபுல் எஃபர்ட்ஸ். ஒரு ஹீரோவா என்னெல்லாம் அவரால் பண்ண முடியுமோ அது எல்லாமே பண்ணிட்டு இருக்கிறாரு. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் பீங் திஸ் நைஸ் அஸ் அ ஹியூமன் பீங் அண்ட் அன் ஆக்டர். யூ வெரி ஹானர்ட் அண்ட் ஹாப்பி டு ஹாவ் யூ இன் த இண்டஸ்ட்ரி. ப்ளீஸ் வாங்க. ஒரு ரொம்ப சந்தோஷமா இருக்கு உங்க எல்லாரையும் சந்திக்கிறது. அதுவும் தீபாவளி ரிலீஸ்க்கு முன்னாடி உங்க எல்லாரையும் சந்திக்கிறதுல டபுள் மகிழ்ச்சியா இருக்கு. எப்பவும் நீங்க என்னுடைய கரியர்ல எல்லா படங்களுக்கும் சப்போர்ட் பண்ண மாதிரி இந்த படத்துக்கும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்ற பெரிய நம்பிக்கை எங்களுக்கு இருக்கு. ரொம்ப எல்லாம் போட்டு குழப்பல ஒரு நல்ல நீட் ஃபில்ம், ஒரு லீனியர் நரேஷன்ல அழகா ஃபேமிலிஸ் பார்த்து என்ஜாய் பண்ணக்கூடிய ஒரு டீசன்ட் ஃபில்ம். சார் சொன்ன மாதிரி யூ சர்டிஃபிகேட்டோட தான் வரோம் நாங்கள். இதை விட ஒரு தீபாவளிக்கு என்னென்னலாம் வந்துட்டு டிக் மார்க்ஸ் தேவைன்னு எனக்கு தெரியல, நான் சொன்ன இவ்வளோ விஷயங்கள். ஸோ அந்த எல்லா டிக் மார்க்ஸோடையும் வரோம் கண்டிப்பாக. ரொம்ப சந்தோஷமாக இந்த படத்தை நாங்கள் மேக்கிங்கில் பண்ணிகிட்டு இருந்தோம். அதுதான் விடிவி சார் சொல்லணும்னு நினச்சாரு. ஆனால் தேவராஜ் சார் பாவம் ஏதோ சும்மா உட்காந்துட்ருக்காரு, அவரை போயிட்டு கேளுங்க கேள்வி கேளுங்கன்னு சொல்லி. அது என்னங்க கெமிஸ்ட்ரிக்கு மேல என்னங்க இருக்குது? உங்க எக்ஸ்பீரியன்ஸ்ல ஏதாவது சொல்லி கொடுங்க. உள்ள இருந்து வருதா அது? அப்பன வேணாம் எனக்கு. ஸோ இந்த மேக்கிங்ல உண்மையாவே எல்லாரும் ஒரு ஃபேமிலியா தான் இருந்தோம். சுந்தர் சார், ஸ்கிரீன் சீன் சுந்தர் சார், எங்க எல்லாருக்கும் அந்த ஒரு அழகான ஒரு ஃபேமிலி அமைச்சு கொடுத்து அந்த ஷூட்டிங்கில் பூமிகா மேம் பர்த்டேலாம் வந்துச்சு, ஷி வாஸ் மிஸ்ஸிங் ஹோம். அந்த டைமில் வந்து ஒரு கேக் கட்டிங் அரேஞ்ச் பண்ணார். உண்மையாகவே அந்த வைப் ஃபீல் ஆச்சு எங்களுக்கு. ஒருத்தருக்காக ஒருத்தர் சில விஷயங்கள் பண்ணுறோன்ற ஒரு அழகான ஒரு அன்பும் ஒரு அஃபெக்ஷனும் தெரிஞ்சுது அங்கே. ஸோ இந்த படம் கண்டிப்பாக மறக்கவே மறக்காது. ஆக்டர்ஸ்க்கும் சரி டெக்னீஷியன்ஸ்க்கும் சரி, எவ்வளோ வெதர் கண்டிஷன்ஸ் எப்படி இருந்தாலும் வேலை கரெக்டாக நடக்கும். அது எங்கள் டீம்னால தான், அது எங்கள் ப்ரொடக்ஷன்னாலையும் எங்கள் டைரெக்ஷன் டீம்னாலையும் டிஓபி அவங்களுடைய டீம்னாலையும் தான். ஸோ நிச்சயமாக இது வந்துட்டு ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணி எடுத்த படம் தான். ஃபர்ஸ்ட் ஸ்டண்ட்டுக்கின்ட்டு எல்லாமே கஷ்டமாக சம்டைம்ஸ் இருந்தால் கூட அதை ஜாலியாக பண்ணிட்டு போனோம். ஏன்னா சாம் வந்துட்டு எனக்கு டூப்லாம் போட்டிருக்காரு சின்ன வயசில். யார் சின்ன வயசுலன்னு கேட்காதீங்க, ஜென்ரலாக சின்ன வயசில் அவர் டூப்லாம் போட்டிருக்காரு. பர்டிகுலராக பேராண்மை படத்தில் எனக்கு ஞாபகம் இருக்குது, இந்த மரத்து மேலேருந்து ஓடுற மாதிரி, அது ஒரு 80 அடி இருக்கும் மரம், ரோப்பு கட்டியிருப்பாங்க, ஆனால் கீழே விழுந்தால் தான் ரோப் இருக்குன்னு தெரியும். அது வரைக்கும் நம்மளோட பேலன்ஸில் தான் போகிற மாதிரி இருக்கும்.